எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதீம். பெருமாளுடைய திவ்ய கட்டாட்சத்தினாலும் ஆச்சாரிய சார்வபௌமாளுடைய அனுகிரகத்தின் பேர்லையும் இன்னிலிருந்து யத்திராஜ சப்ததி பிரதிதினம் ஒரு ஸ்லோகம்ன்ற பேரில் உபன்யாசம் பண்ண பிரயத்தனப்படுறேன். பாஷ்யகாருடைய சகஸ்ராப்தி ஆரம்பத்தை முன்னிட்டு இந்த யத்திராஜ சப்ததி வியாக்கியானமானது தொடங்கப்படுறது. இதுக்கு முன்னாடி எப்படி மற்ற ஸ்தோத்திரங்கள் உபன்யாசத்துக்கு பெரியவாள் அனுகிரகம் பண்ணாலோ அதே மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெரியவாள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன். பல பேர் யத்திராஜ சப்ததிக்கு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. ராமானுஜாச்சாரியாருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானம் பிராச்சீன வியாக்கியானம் கிடைக்கிறது. சில ஸ்லோகங்களுக்கு பிரபாவலின்ற வியாக்கியானம் இருக்குது சம்ஸ்கிருதத்திலேயே. மணிப்பிரவாள வியாக்கியானம் பண்ணவர் சின்னாமூர் ரங்கநாத பாட்டராச்சாரியார்னு அவர் மணிப்பிரவாள வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கூத்தப்பாக்கம் நிலமேகாச்சார் சுவாமி சம்ஸ்கிருத வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இல்லாமல் பவுண்ட்ரிபுர ஆசிரமத்தில் பரமஹம்சேத்தியாதி பரவாக்கோட்ட சுவாமி தமிழில் பிரமாதமாக யத்திராஜ சப்ததி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த வியாக்கியானங்கள்லாம் தழுவி அடியேன் ஒரு ஸ்லோகத்துக்கு 15 நிமிஷத்துக்கு, ஏன்னா எல்லாரும் கேட்கணும், 1 ஹவர் 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுறதுன்றது வாட்ஸ்அப்பில் அவளுக்கு கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது. இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம், தேசிகனுடைய திருவுள்ளம் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அடியேன் ஒரு 15 நிமிஷம் உபன்யாசம் பண்ணுறதுன்னு, எல்லா ஸ்லோகத்துக்குமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் உபன்யாசம் பண்ணுறதுன்ற ஒரு பிரக்கிரியையை இது வரைக்கும் பெரியவாளுடைய அனுகிரகத்தில் கடைபிடிச்சின்னு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த யத்திராஜ சப்ததிக்கும் அப்படியே தான். ஒரு சில ஸ்லோகங்களுக்கு, ஏன்னா விசிஷ்டாத்வைத்த சாரமே இந்த யத்திராஜ சப்ததி, அதனால் ஒரு சில ஸ்லோகங்களுக்கு பெரியவாள் பண்ண வியாக்கியானங்கள்லேன்னு சில முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்கிறப்ப மட்டும் நாழி ஆகலாம். ஆகையினால் இது டவுன்லோடு பண்ணுறதுக்கு MB அதிகமாகுது இல்லை, டேட்டா இல்லை, இப்படியெல்லாம் மனசில் ஏதோ ஒரு அந்நியதா திருவுள்ள பட்டுண்டு இதை பண்ணாமல் விட்டுற வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனையை முதல்லையே வச்சுடுறேன். ஏன்னால் இது பாஷ்யகாருடைய ஒரு சரித்திரத்தை சொல்ல வருது. பாஷ்யகாருடைய சரித்திரம்ன்ற பேரில் மற்ற விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்காமல், ராமானுஜ வைபவம்னா ராமானுஜர் பிறந்தது, ராமானுஜர் வளர்ந்தது, ராமானுஜருடைய விஷயங்கள் இப்படியெல்லாம் எத்தனையோ பெரியவாள் சாதிச்சிருக்கான். ஆனால் அதை பற்றிலாம் சுவாமி தேசிகன் சொல்லாமல் பாஷ்யகாருடைய சூக்திகளுக்கு எந்த விதமான ஒரு கௌரவம் கொடுக்கறது லோகத்தில் அப்படின்ற மாதிரி சுவாமி தேசிகனுடைய சீசூக்தி, சுவாமி தேசிகன் பாஷிகாருடைய சீசூக்திகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த யத்திராஜ சப்ததின்ற ஒரு ஸ்தோத்திரத்தை நமக்காக கொடுத்துருக்கார். இதை முதல்ல பவுண்ட்ரீபுர சுவாமி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய ஸ்ரீமுகத்திலேயே சாதிச்சிருக்கார் பரவாக்கோட்ட சுவாமி. அழகா தன்னுடைய ஸ்லோகத்திலேயே சாதிச்சிட்டார். பாஷ்யகாரம் மகாராஜம் யதிராஜம் யசோதரம் குருராஜம் சதா வந்தே சர்வமங்கள சித்தையே அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். அதுவும் பாஷ்யகாரர்ன்றவர் சாட்சாத் மகாராஜர். இந்த லோகத்துக்கே மகாராஜராக இருக்கிறவர் தன்னுடைய பிரஜைகளை எப்படி வழிநடத்திட்டு போவாரோ அதே மாதிரி பாஷ்யகாரும் ஒரு மகாராஜர் தான் அவருடைய திருவுள்ளம், பரவாக்கோட்ட சுவாமியுடைய திருவுள்ளம். ஏன்னா லோகத்தில் வையாக்கரனால் மகாராஜ்யம் வா கர்த்தவ்யம் மகாபாஷ்யம் வா பட்டனீயம்னு சொல்லுவா. வியாக்கரண படித்தால் மகாபாஷ்யத்தை படிக்கணுமா, எப்படி மகாராஜ்யத்தை ஆளணுமோ அதே மாதிரி மகாபாஷ்யத்தை படிக்கணுமா. ஏன்னா வியாக்கரணத்தில் மகாபாஷ்யம்ன்றது
அவ்வளோ உசந்தது, அது அவ்வளோ கம்பீரமாக வேற இருக்கும். மகாபாஷ்யம் படித்தால் நம்முடைய வாக்கில் சுத்தத்தா ஏற்படும். அப்படியேப்பட்ட வியாக்கரண சாஸ்திரத்துக்கு உசந்ததான கிரந்தம் அந்த மாதிரி ஒரு கிரந்தம். எப்படி வியாக்கரண சாஸ்திரத்தில் மகாபாஷ்யமோ அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தில் ஸ்ரீபாஷ்யம். எப்படி மகாராஜா பல வகையான பிரஜைகளை, பிரஜைகளில் நிறைய வித்தியாசமான பிரஜைகள்லாம் இருப்பா இல்லையா, பல வகையான பிரஜைகளை ஒழுங்குபடுத்தி நல்வழிப்படுத்தி எப்படி நாட்டில் பெருமைமிக்க பிரஜைகளாக எப்படி மாற்றுறாரோ மகாராஜா, அதே மாதிரி யதிராஜரான மகாராஜர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த பல வகையான சுதிகள்னு சொல்லக்கூடிய பல வகையான பிரஜைகளை எல்லா சுதிகளையும் கொண்டு வந்து நாராயண விஷயத்திலேயே ஈடுபடுத்தி, அதுவும் சுதிகளுக்கு அந்தந்த சுதிகளுடைய பொருள் கெடாத அளவுக்கு அந்த சுதிக்கு பரபிரம்மமாகிய நாராயணனானிய நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த மகாராஜாவையே எல்லா சுத்தியும் சொல்கிறதுன்றத இந்த யதிராஜர் எப்படி நிரூபித்து காட்டிருக்கார் அப்படின்னால், தன்னுடைய சீபாக்ஷியம்ன்ற ஸ்ரீசூக்தியில் நிரூபித்து காட்டிருக்கார் இல்லையா. அப்படி சுத்தி பிரஜைகளையே ஆண்ட ஒரு சாமர்த்தியம் உடைய ஒரு எம்பெருமானார் நம்ம வழிநடத்தி காட்டுறதுக்காக, நம்மளையெல்லாம் உஜ்ஜீவிக்க பண்ணுறதுக்காகவே சில கிரந்தங்களை நமக்காக கொடுத்துருக்கார். பிற மதங்கள், குதிருஷ்டி மதங்கள்லாம் லோகத்தில் இருக்குது, அந்த பிற மதங்களெல்லாம் போக்கடிச்சு தன்னுடைய கிரந்தத்தின் வாயிலாக என்னெல்லாம் சாதிச்சார் அப்படின்ற விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தினால் சாதிக்கிறார். சுவாமி தேசிகனுக்கு பாஷ்யகார காலத்தில் தான் அவதரித்து கூறத்தாழ்வாதிகள் போல அவருக்கு சீடராக இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு குறை மனசில் எப்பவுமே இருந்திருக்குன்றது பெரியவாள் வியாக்கியானத்துலேருந்து தெரியுது. அந்த குறையை போக்கிக்கிறதுக்காகத்தான் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் ரெண்டாவது அங்கத்தில் பார்த்தால் யதிராஜரையும் தன்னையும் குரு சிஷ்ய பாத்திரங்களாகவே ஒரு கல்பித்து அதில் ஆனந்தப்படுறார் சுவாமி தேசிகன். யா இப்போ ஸ்தோத்திரத்தில் பார்த்தால் ரெண்டு சதகம் இருக்குது, ரெண்டு சதகத்தை காட்டிலும் பெருசுன்னு பார்த்தாலும் இந்த சப்தசி தான் இல்லையா. இது என்னென்னா சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த விசேஷம் என்னென்னா, தன்னுடைய சிஷ்ய கிருத்தியங்களை இந்த ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கிறார். வெறுமை எம்பெருமான் புகழ் பாடாமல், எம்பெருமானாரோட புகழ் பாடாமல், எம்பெருமானோருடைய கிருத்தியம் எப்படி இந்த லோகத்தில் புகழ் பெற்று இருக்குது அப்படின்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏற்கனவே இந்த ஸ்தோத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வியாக்கியானங்களுக்கு ஏற்றாற் போல இந்த ஸ்தோத்திரத்தினுடைய உபன்யாசத்தை அடியேன் இப்போ ஆரம்பிக்கிறேன். இது பாஷ்யகாரருடைய ஒரு ஸ்தோத்திரம். இது முதல் ஸ்லோகம். கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்யஸ்வயம் கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்யஸ்வயம். யஹா எந்த பகவான் சந்தசாம் வேதங்களை பிரவக்தா பிரவச்சனம் பண்ணினானோ, ஸ்வயம் மறுபடியும் தானே பாஞ்சராத்திரஸ்ய வக்தா பாஞ்சராத்திர ஆகமத்தை தெரிவித்தானோ, கமபி ஆத்தியம் விலக்ஷணமாகவும் முதல் முதலாகவும் குருவும் குரும் குருவுமான தம் அந்த கமலா கிரகமேதினம் லக்ஷ்மிபதியான அந்த பகவானை வந்தே சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு இது வந்து ஒரு பத உரை. ஓ சுவாமி தேசிகன் மாதுல ராமானுஜாச்சாரிய சகாசலப்த வேதாந்த திவ்ய ஜானராய் எல்லாத்தையுமே தன்னுடைய மாதுலராக இருக்கக்கூடிய கிடாம்பி அப்புள்ளாச்சார்கிட்ட சகல விதமான வேதாந்த வேதாந்தத்துங்க ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறார், சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரரை ஸ்துதிக்க பிரயத்தனப்பட்டு ஸ்ரீபாஷ்யார்த்தங்கள் பகவந்தம் ஆரம்பிய அவிச்சின்ன சம்பிரதாயங்களாக இருக்கிறபடியினால
சூச்சிக்கிறதுக்காக பகவந்தம் ஆரம்பிய பாஷ்யகார பரியந்தமான ஆச்சாரிய பரம்பரைய முதல் ஸ்லோகத்தில் அனுசந்திக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலேயே அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? அதுவே எப்படின்னா, நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த ஞான குரு பரம்பரைன்றது ஒரு கிரமமாக வந்திருக்கு. ஒரு தாழ்வானே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இப்படிதான் சாதிக்கிறார் இல்லையா? அதனால் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அந்த லக்ஷ்மிநாதன்லேருந்து இவர் பரியந்தம் நம்முடைய ஆச்சாரியன் பரியந்தம் நாம் அனுசந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம் சம்பிரதாயத்தில் இருக்குது. பகவானிடத்துலேருந்து இவர் இவர் எனக்கு ஆச்சாரியன் அனுசந்தானம் பண்ணணும். இதுதான் இந்த கிரமமாக வணங்குறதுன்ற ஒரு மரபு இல்லையா? இது நமக்கு நித்தியானுசந்தானத்துலேயும் கிடைக்கிறது. அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹா, இப்படி தான் அனுசந்தானம் பண்ணுறோம். அதே மாதிரி ஆளவந்தார், நாத்தமுனிகள், பராசரர், நம்மாழ்வார் இப்படி பண்ணுறோம். பராசர பற்றி ரங்கராஜஸ்தவத்தில் பார்த்தால் எம்பார் முதல் எம்பெருமான் வர மொத்த பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறார். அதே மாதிரி அதனால் இந்த சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறாருன்னா, பிரதம குருவிலேருந்து ஆரம்பித்து ராமானுஜர் பர்யந்தம் ஈராக ஸ்துதி பண்ணிட்டு போகிறார் ஸ்லோகத்தில். அதனால் இந்த முதல் தசகம் அப்படின்னால் இந்த முதல் 10 ஸ்லோகத்தில் பார்த்தால் முதல் ஸ்லோகம் எம்பெருமானை பற்றியும், ரெண்டாவது ஸ்லோகம் பிராட்டியை பற்றியும், இப்படி மூணாவது ஸ்லோகம் ஒவ்வொரு ஆச்சாரியனை மூணுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஆச்சாரியனை பற்றியும் இருக்கும். இப்படி நம் முதல் குருவை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட பெருமையை அவர் எப்பேற்பட்ட ஒரு பிரதம குரு அப்படின்றத சாதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறார் சுவாமி தேசிகன், கமபி அப்படின்றார். கமபி அப்படின்னால் கமபி ஆத்யம் குரு, அதுவும் ஆத்யம் குருனா முதல் குரு, அதுவும் எப்பேற்பட்டவன், கமபி அப்படின்னா கமலை என்கிற பிராட்டிக்கு நாதனவன், இல்லத்து அரசன், அதுவும் கிரகமேதி, கிரகமேதினா கிரகஸ்தன் அர்த்தம். கிரகஸ்தன்னா எது? கிரகஸ்தன் நீங்கள் அவனை சாதிக்கணும் அப்படின்னா, அதாவது யஜ்யங்கள் 5 செய்யணுமா, அதனால்தான் அவன் கிரகமேதின்னு சொல்லியிருக்கா. அதனால் கிரகமேதினம் கமல், அதுவும் சாதாரண கிரகமேதி இல்லாமல் கமலா கிரகமேதினம்னு சொல்லியிருக்கா. கமலையின் கேழ்வனை அண்ணா சப்தலோகி கிரகஸ்தனை நமஸ்கரிக்கிறேன்னு சுவாமி சாதிக்கிறார். இதெல்லாம் வந்து பெரியவாள் வியாக்கியானத்துலேருந்து தெரிகிறது. அதுவும் எம்பெருமான் வேதங்களுக்கெல்லாம் பிரவக்தா அவன், எப்பேற்பட்ட பிரவக்தா, அது நித்தியம், அது அபௌருஷேயம். அவனாக சொன்னது இல்லை, அவற்றை அவன் வெளியிட்டவன். இதுதான் நம்ம சம்பிரதாயம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச்ச பிரகினோதி தஸ்மைன்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் வாக்கியம். ஆகையினால எம்பெருமான் பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேசந்தான் பாஷ்யகார வாக்கியமே. ஆகையினால பிரம்மாவை சிருஷ்டிச்சு வேதத்தை அவன் கல்பிக்கிறான் இல்லையா? தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து, முன்னாடி எப்படி இருந்ததோ, முன் கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடுத்தடுத்து வர கல்பங்களில் பிரம்மா அதனை கொண்டு சிருஷ்டிக்கிறான் இல்லையா? இப்படி வேதத்துக்கு பிரவக்தாவாக இருக்கான் அவன். பிரவக்தா சந்தசம், வேதத்துக்கு பிரவக்தாவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாட்சாத் தானே 5 நாட்களில் இவன் என்ன பண்ணுறான், பெருமாள் பாஞ்சராத்திரம்ன்ற ஒரு சாஸ்திரத்தை தானே சொல்கிறான். பக்தா பாஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னால பெருமாளே சாதித்தருளினது இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம். ஆகையினால இந்த கமப்யாத்தியம் குரு வந்து கமலா கிரகமேதினம், இப்பேற்பட்ட ஒரு பெருமாளை நான் நமஸ்கரிக்கிறேன். இப்போ பெருமாளை நமஸ்கரிக்கிறேன்னா பெருமாள் தானே சொல்லணும். கமப்யாத்தியம் குரு வந்து கமலா கிரகமேதினம் ஏன் சொல்லணும்? கமலா கிரகமேதினம்ன்ற ஒரு பதம் ஏன் வந்தது அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா? நமப்பி ஆத்தியம் குருவும் வந்து நமக்கு ஆத்திய குருவாக இருக்கக்கூடிய பெருமாளை நான் நமஸ்கரிக்கிறேன். ஆத்திய குரு யாரு? சாட்சாத் பெருமாள் தான் நமக்கு ஆத்திய குரு. அந்த குருவுக்கு பிரணாமம். அதுவும் எப்படி? சாட்சாத் சாதாரண பிரணாமம் இல்லை, ஒரு குணகிருத பிரணாமம். ஏன்னா விக்னம் இல்லாமல் முடியறதுக்கோசரம் ஒரு பிரணாமத்தை, பரதேவத்தை அப்படின்ற ஒரு ரீதியில் ஒரு பிரணாமத்தை பண்ணுறேன்னர். கமலா கிரகமேதினம்னு ஒரு பதம் வந்திருக்கே அப்படின்னா, இப்போ இந்த குரு பரம்பரையை நமக்கு அருளியவர் யாரு? சாட்சாத் பிரதம குரு அவர் தான். எப்படின்னா, பீத்தக வாடை பிரானார் பிரதம குருவாகி இருந்து
இது பெரியாழ்வார் சாச்ச வாக்கியம். இதே பாஷ்யகார ஸ்துதியை பார்த்தால் ஸ்ரீயப்பதித்வம் பாஷ்யகார ஸ்துதியிலேருந்து தான் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் தான் உண்டு இல்லையா. திருவுக்கும் திருவாகிய செல்வா இப்படியும் சொல்கிறார் ஆழ்வார். திருவில்லா தேவ் ஒரு தேவான்னா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஆகையினால பெருமாள் இல்லாமல் பிராட்டி இல்லை, பிராட்டி இல்லாமல் பெருமாள் இல்லை இல்லையா. ராகவோர்ஹதி வைதேகியம்னு சாக்ஷாத் ராமாயணத்திலே வருது. ஆகையினால பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஸ்ரீயப்பதித்வம் பாஷ்யகாரருடைய சம்பிரதாயத்தில் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ராமானுஜ நூற்றந்தாயில் முதல் பாசுரத்தில் பாருங்கோ, பூமண்ணு மாது பொருந்திய மார்பன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. இதே தான் சுவாமி தேசிகன் பிள்ளையந்தாதியில் சொல்லும்பொழுது கூட மாமலர் மன்னிய மகிழ்ந்துரை மார்பன்னு சொன்னார். ஏன் சுவாமி பாஷ்யகாரே தன்னுடைய சீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது அகிலபுவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சாதிச்சிருக்கார் இல்லையா. அப்பேற்பட்ட பாஷ்யகாரர் பரபிரம்மத்துக்கு ஸ்ரீயப்பதித்வத்தை கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறார். அங்கே ஆழ்வாருடைய வாக்கிலிருந்து வந்த வார்த்தையை தன்னுடைய மங்கள ஸ்லோகத்தில் காண்பிச்சிருக்கார் இல்லையா. இது கபிஸ்தல சுவாமியும் சாதிச்சிருக்கார். இதை அதிகரண ரத்னமாலாவில் பார்த்தால் தத் பிரம்ம ஸ்ரீனிவாச நாம பஜேன்னு இருக்கும். ஆகையினால பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னால் பிராட்டியோட கூட இருக்கான்னு. இது பிள்ளானுடைய வார்த்தையிலிருந்து தெரிகிறது. காரியார்த்தமாக எழுந்தருளும் போது சொல்லாதே, அந்த புறத்தில் எழுந்தருள் இருக்கும் போது சொல்ல வேணும் அப்படின்னு பிள்ளான் அருளி செய்கிறார். அதன் பிரகாரம் பார்த்தால் பெருமாள் எங்கே இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பான் அப்படின்னால் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும்போது தான் செவி சாய்ப்பான் இல்லையா. லோகத்தில் நம்ம பார்க்கலாம், லோகத்திலே கிரகிணி இல்லாத போது கிரகஸ்தனுக்கு கிரக யோகக்ஷேமம் நடக்காது இல்லையா. அதே மாதிரி பிராட்டி இல்லாத போது சர்வேஸ்வரனுக்கு பிரபஞ்ச யோஜகத்துவம் நடக்கவே நடக்காது. இது ஒரு விசேஷமான கருத்து இல்லையா. இந்த விசேஷத்தினால பெருமாள் என்ன பண்ணார், சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னா, கமப்யாத்தியம் குரும் அப்படின்னு நிர்தேசிக்கப்பட்ட அந்த ஸ்ரீயப்பதியானவன், அந்த இந்த விசேஷணத்தோடு நிர்தேசிக்கப்பட்டவன் கமலாகிரகமேதினம்னு ரெண்டாவது ஒரு வார்த்தையை போட்டான் இல்லையா. இப்பேற்பட்ட கமலாகிரகமேதினம்னு சொன்னது ஏன் அப்படின்னால், இந்த இப்பேற்பட்ட குருவானவன் நமக்கு பிராட்டியை, இப்பேற்பட்ட குரு பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு குரு. எப்படி பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன், சாக்ஷாத் இது பிராட்டியே சொல்கிறா இல்லையா. அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதாம் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. ஆனால் பெருமாளை இட்டு பிராட்டிக்கு அதிசயம் இருப்பதாலே, பெருமாளை இட்டு பிராட்டிக்கு இல்லையா, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு யோகக்ஷேமாதிகள்லாம் உண்டாருது. ஆகையினால பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறப்போ பெருமாளுக்கு ஒரு காருண்ய குணம் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றபடியினால நாம் எதை உத்தேசித்து காரியத்தை தொடங்குகிறோமோ அந்த காரியத்தை நமக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார்ன்றபடியினால இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கமப்யாத்தியம் குரும் வந்து கமலா கிரகமேதினம் பிரவக்தா சந்திரசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் இப்பேற்பட்ட அகம் வந்து இப்பேற்பட்ட ஒரு குருவை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாசன்.